நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம் அந்த வீடியோவில் தமிழகத்தில் குடும்ப தலைவிகளுக்கு 1000 ரூபாய் உரிமை தொகை பற்றி புதிய அறிவிப்பு ஒன்று வெளியாகியிருக்கு. ஸோ அது என்ன அறிவிப்பு அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துடலாம். தமிழ்நாடு சட்டசபையில் 2023 மற்றும் 2024 ஆண்டுக்கான பட்ஜெட்டானது இந்த மாதம் 20 தேதி தாக்கல் செய்யப்படும் என்று சபாநாயகர் அவர்கள் அறிவித்துள்ளார். மேலும் இந்த பட்ஜெட்டில் கடந்த முறை இடம்பெறாத சில முக்கியமான அறிவிப்புகளும் இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் அடிப்படையில் குடும்ப தலைவிகளுக்கு மாதம் ரூபாய் 1000, சிலிண்டர் மானியம் 100 ரூபாய், மாதந்தோறும் மின்கட்டணம் செலுத்தும் முறை, முதியோர் ஓய்வூதிய தொகை 1500, கல்வித்துறை மீண்டும் மாநில பட்டியலுக்கு கொண்டு வருதல் போன்ற அறிவிப்புகள் இடம்பெறலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் குடும்ப தலைவிகளுக்கு மாதம் ரூபாய் 1000 என்பது தற்போது உறுதியாகிவிட்டது. குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் உதவித்தொகை தொடர்பான அறிவிப்பு வெளியாகும் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் சர்வதேச மகளிர் தினத்தன்று தெரிவித்தார். இந்நிலையில் மாநில திட்டக்குழுவின் துணைத் தலைவர் திரு ஜே ஜெயரஞ்சன் அவர்கள் வருமான வரி செலுத்தும் குடும்ப தலைவிகளுக்கு 1000 ரூபாய் வழங்கப்பட மாட்டாது என்று தற்போது தெரிவித்துள்ளார். மேலும் 2023 மற்றும் 2024 ஆண்டுக்கான பட்ஜெட் கூட்டத்தொடரின் போது குடும்ப தலைவிகளுக்கு மகளிர் உரிமை தொகை திட்டம் குறித்து முழுமையாக அறிவிக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய மார்ச் 20 தேதி இருக்கக்கூடிய அந்த பட்ஜெட் கூட்டத்தொடரின் பொழுது குடும்ப தலைவிகளுக்கான 1000 ரூபாய் உரிமை தொகை பற்றிய அறிவிப்பு வெளியாகும்னு சொல்லி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் யார் யாரெல்லாம் வந்துட்டு வருமான வரி செலுத்துகிறோமோ அந்த குடும்ப தலைவிகளுக்கு இந்த உரிமை தொகையானது தரப்பட மாட்டாதுன்ற மாதிரியும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. கண்டிப்பாக இந்த அப்டேட்ஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறோம். மேலும் இது போல் அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.